வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். நான் மதிவானன். ஸோ இப்போ டிஎன்பிசி குரூப் 4 ஜூலை 24 நடக்குது. ஆகஸ்ட் 8 மாதம் ரிசல்ட் வந்துடும். டிசம்பர் மாதம் கையில் அப்பா ஆர்டர் வாங்கி ஆகணுங்கிற நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய குரூப் 4 நீங்கள் பாசுங்க. ஏன்னா ஒரு மனுஷருக்கிற முக்கிய நம்பிக்கை, நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதாவது உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கை, நான் வரக்கூடிய குரூப் 4 நல்லபடியாக எழுதி 180+ கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிசல்ட் வந்து அதில் நான் பாஸ் ஆகி டிசம்பர் மாதம் கையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் டிபார்ட் ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்குவேன் நினச்சி பண்ணுங்க. உங்கள் நம்பிக்கை தான் உங்களை மேற்கொண்டு நல்ல தூரம் கொண்டு போகும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம படிக்கும் போதே நம்பிக்கை வைக்கணுங்க. அது ஒன்று தான். ஏன்னா யானைக்கு எப்படி துன்பிக்கையோ அது மாதிரி மனுஷனுக்கு நம்பிக்கை வேணும். ஓகேவா? அதாவது இதை விட்டுட்டு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்மளால் அது பண்ண முடியுமா நினைக்கவே நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, வரக்கூடிய குரூப் 4 பாஸ் அப்படி நினச்சி படிங்க. கண்டிப்பாக சொல்கிறீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. அதான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நிச்சயம் வந்து பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுவோம். சரி, ஓகே. அதாவது இந்த தேர்வு வரக்கூடிய குரூப் 4 நீங்கள் வெற்றி பெறும் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வரக்கூடிய 40 நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை ஃபாலோ பண்ணதான் உங்களுக்கான வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, புரிஞ்சா? அதனால் வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல் விஷயம் பயிற்சி. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது, ஒரு கதை, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஓகேவா? அதாவது ஒரு ரெண்டு நாடு இருக்குது. ஓகேவா? ரெண்டு நாடு இருக்குது. ஓகேவா? ரெண்டு நாடு வந்து போர் புரியுது. ஒரு நாடு விட்டுருவோம், நம்ம வந்து ஒரு ஆப்போசிட் நாட்டில் இருக்கோம், சரியா? அதாவது ஒரு நாட்டில் இருக்கோம். அந்த நாட்டில் போர் வந்து எப்போனா ஒரு மாதத்துக்கு பின்னாடி நடக்கும்போது, எப்போனா வந்து அடுத்த மாதம் ஜூலையில் தான் போர் நடக்குது. ஓகேவா? அதுக்கு அந்த நாட்டு மக்கள்கள் இப்போருந்தே வந்து பயிற்சி எடுப்பாங்களா, இல்லை ஜூலை 24ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஜூலை 23ஆம் தேதி பயிற்சி எடுப்பாங்களா? மறக்காமல் விடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது மாதிரி தான் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிற 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள், ஓகேவா, இந்த 30 நாள் நமக்காக ஆக்கிட்டு நல்ல முறையில் பயிற்சி எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் கடைசி நாளில் படித்து நான் பாஸ் பண்ணிடுவேன் சார். இது வந்து 10th+2 எக்ஸாம் கிடையாது, இது காம்படிட்டிவ் எக்ஸாம். 20 லட்சம் பேர் எழுதுறேன், அதுக்கு நம்ம இது 30 நாள் நல்ல முறையில் பயிற்சி போடணும். பயிற்சி என்ன கேட்டால் ப்ராக்டிக்ஸ். ஓகேவா? எக்ஸாம் சொல்லப்போனால் இப்போ வந்து 30 நாளுக்கு வச்சுங்க, 30 நாள் உட்காந்து நல்லபடியாக நிறைய என்ன டெஸ்ட்டு போடுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் வாங்க. நிறைய டெஸ்ட் இருக்குது, நம்ம டெய்லி மாட் டெஸ்ட் கொடுக்குறோம், அதை அட்டன் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 21ஆம் தேதி வரும். ஓகேவா? இதில் பாதி பேர் தோக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி ரெண்டு விஷயம், ஒன்று பயம், இன்னொரு பதட்டம். ஓகேவா? பாதி பேர் இதிலே அவுட் ஆயிடுவான். ஒன்று என்ன தெரியுமா, கடைசி நேரத்தில் போயிட்டு பயத்தில் ஸ்டேட்டப் தப்பாக பண்ணிடுவான். இன்னொன்று வந்து 1, 2, 3, 4 குவஸ்டின் அட்வைஸ் இருக்கும், 4வது குவஸ்டின், 5வது குவஸ்டின், 6வது போட்டுருவான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பயத்திலே பாதி வேலை முடிச்சிடுவான். இன்னொன்று பதட்டம். இது ரெண்டும் இல்லாமல் போகணும்னா ப்ராக்டிஸ், பயிற்சி. பயிற்சி மட்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெல்ல முடியும், சரியா? அதுக்கு என்ன டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தால் ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி குவஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் போடணும், ரிவிஷன் பண்ணணும். அந்த பயிற்சியை நம்ம நல்லா ஆயத்தம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, வரக்கூடிய குரூப் 4 உங்களை அடிச்சு ஆளே கிடையாது, நீங்கள் பாசுங்க. நீங்கள் கையில் டிசம்பர் மாதம் அப்போ மட்டும் வாங்கிப்பீங்க. ஓகேவா? நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேங்க. நீங்கள் வாங்கலாம், மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பயிற்சிங்கிறது முக்கியம். ஏன்னா அந்த பயிற்சி தான் உங்களை வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ஆயுதம், புரிஞ்சா? இன்னொன்று, வார வார சண்டே. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது, வார வார சண்டே ஒரு டைம் சொல்லுங்க, 10 to 9:30 டிஎன்பிசி எப்படி நடக்குதோ நம்ம வீட்டில் ஒரு சொல்லி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 9:30 to 12:00 ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உட்காந்து, அதே மாதிரி ஓயமா ஷீட்லாம் டிஎன்பிசி வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் எடுத்து வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக வந்து நீ ஒரு 4 வாரம் இருக்கா, 4 வாரம் வார 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 வாரம் ஒன்று போட்டுட்டிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ஏன்னா பயம் பதத்தை பாதி பேர் போயிடுவாங்க. அப்போ அந்த பயம் பதத்தம் வராது, ஓ எக்ஸாம் தான்ல, அந்த எக்ஸாம் நம்ம பார்க்காத எக்ஸாமா, நான் போய் ஃபஸ்ட் அட்டம் தான், இந்த அட்டம் நான் கிளியர் பண்ணிடுவேன், இதுதான் என் கடைசி எக்ஸாம், இதுக்கப்புறம் நான் எக்ஸாமே எழுத மாட்டேன்னு நம்பி போவீங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுட்டு தான் வருவீங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமானது பயிற்சி. ஓகேவா? ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ். ஓகேவா? முதல்ல என்ன சொன்னேன், கான்ஃபிடென்ட், உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும், வரக்கூடிய குரூப்பில் அடிச்சோம்னு சொன்னேன். ரெண்டாவது ப்ராக்டிக்ஸ் சொன்னேன். ஓகேவா? மூணாவது முயற்சி. முயற்சி என்ன சொல்கிறேன், இந்த ரிவிஷன். ஓகேவா? முயற்சி, தொடர் முயற்சி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் குரூப் 4 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன டாபிக் படிக்கணும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனலில் நான் சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். டெலிகிராம் லிங்க் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்கள், சரியா? அதாவது தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்கிறது, முயற்சி. ஓகேவா? அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா மேக்ஸ் வந்து சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 4 படிக்க ரொம்ப முக்கியமாக சொல்கிற விஷயம், சார் தமிழே ரொம்ப அது என்ன சார் டிப்பிக்கல் இலக்கணம் கஷ்டம் சார். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இலக்கணத்தில் என்ன கேட்குறான், தன்வினை பிறவினை கேட்குறேன். ஓகேவா? அது என்ன இலக்கணம், தன்வினை என்ன, பாத்தியமா திருக்குறளை கற்றால் அது என்னது,
தன்வினை. கற்பித்தால்னா என்ன? பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், சொல்லிக் கொடுத்தா. சொல்லிக் கொடுத்தான்னா என்ன? பிறவினை. இதாங்க தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ரெண்டாவது என்ன கேட்குறான், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற ஓமை தொகை எம்மை எண்ணுமை. ஓகேவா? இது என்ன ஓமை தொகைன்னு உருவகம் என்ன? ஓமை போல என்ற உருவம் மறைந்து வந்தால் ஓமை. உருவகம் என்ன? அதாவது ஆகி வருவது, அதை வந்து உருவகம்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி நிறைய பேர் உண்மை தொகை எண்ணுமை. ஓகேவா? இரவு பகல், இரவு பகல்னு வந்தால் என்னது? உண்மை தொகை. இரவும் பகலும் வந்தால் எண்ணுமை. ஓகேவா? அதே மாதிரி இரவும் இரவும்னு மட்டும் வந்தால் முற்றுமை. இந்த மாதிரி இலக்கணம் கேட்குறான். இதை தவிர இலக்கணம் கேட்க போகிறேன். அகரவரிசை கேட்குறான். ரெண்டு கொஸ்டின் அகரவரிசை கண்டிப்பாக வந்துடும், இலக்கணத்தில் வந்துடும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். இதை என்ன சொல்ல, ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ சொல்லிட்டு போகிறேன். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஓரத்து ஒருமுறை கேட்குறான். ஓரத்து ஒருமுறை ஒரு 42 இருக்குது. ஆனால் அரசு ஆனா ஆனா பசு கோண அரசன் தைனா தை மாதம் மானா பெரிய ஐனா அழகு ஏனா அம்பு. இதுதான் கேட்குறான். இதை தவிர வேறு க்வெஸ்சன் வரமாட்டது. இதுக்கு என்ன வேணும்? முயற்சி தான். முயற்சி மீன்ஸ் என்ன சொல்கிறது? அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா? இதுக்கு வேணும் சொல்ல நூல் நூலாசி பாரதிய நூல்கள் என்ன? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சல் சபதம், பாரதிதாசன் இரண்டு வீடு, பாரதிதாசன் இயற்பெயர் என்ன என்ன மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன டெய்லி மாட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சேனலோட மாட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். எட்டு தொகை நூல்கள் என்னென்ன, அதுக்கு என்ன அடிவரை, எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அந்த முயற்சி எடுக்கணும். அதுக்கு எஃபெக்ட் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் வரக்கூடிய குரூப்பில் பாஸ் பண்ண முடியும். ஒன்று ப்ராக்டிக்ஸு, இன்னொன்று முயற்சி. முயற்சி எடுக்கணும்னா நம்ம இதை படிக்கணும், தமிழில் வந்து நல்லா படிக்கணும்னு நினச்சி பண்ணணும். அதில் நம்ம சேனல் டெய்லி வாட்ச் பண்ணணும். அதை நீங்கள் கான்ஃபிடண்ட் லெவலில் இருங்க. ஓகேவா? ரெண்டாவது பேர் நினைக்கிறீங்க மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் சார், மேக்ஸ் 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் தான் போட முடியும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. 25க்கு 25 நான் போட்டே தீருவேங்க. அதுக்கு முயற்சி பண்ணும். 30 நாள் இருக்குங்க. எவ்வளோ 30 நாள் இருக்குது? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தா கூட 30 மணி நேரம் படிப்பீங்க. 300 மணி நேரம், தப்பாக சொல்லிட்டேன், 300 மணி நேரம் படிப்பீங்க. சரியா? 300 மணி நேரம் படிக்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லெவல் நினச்சி பாருங்க. 300 மணி நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் மேக்ஸ்னு வச்சுக்கிட்டால் கூட போதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தனிவண்டி, தனிவண்டி ஃபார்ம் என்ன? PNR/100 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்கிறேன். இதை வந்து பேசி சொல்கிறேன். PNR/100 ஓகேவா? லாப நட்ட கணக்கு. ஓகேவா? ஒரு நாள் 5 நாள் வேலை செய்கிறாங்க, 10 நாள் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நாள் வரும்? இதுதான் கான்செப்ட். நம்ம கான்செப்டை மட்டும் படிக்கணும், அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணாலே ஆல்மோஸ்ட் வெற்றிங்கிறது நம்ம பக்கமாக வந்துருச்சு. அவ்வளோதான் வெற்றிங்கிறது. இதை விட டிஎம்பிஎஸ்சி குரூப் 4 20 பேர் 50 பேர்னால் எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாமே ஈஸி தாங்க. முயற்சி பண்ணி படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, எல்லாமே ஈஸி தான். நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க. வரக்கூடிய குரூப் 4 நிச்சயமாக சொல்கிறேன். நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு விஷயம், ஒன்று பயிற்சி, இன்னொன்று முயற்சி, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை. உங்களுக்குள்ளே இந்த 3 இருந்தால் வரக்கூடிய குரூப் 4 நீங்கள் அரசு அதிகாரி தான். இதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே நினைக்கவே நினைக்காதீங்க. அதாவது வந்து நம்ம சொந்தக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, உன்னால் முடியாது, நீ நடக்காது, அதெல்லாம் நினைக்க வைக்க முடியாது, நடக்காது என்று எண்ணும் எண்ணக்கூடாது. எனது எண்ணமே வரக்கூடாது. நான் வரக்கூடிய குரூப் 4 பாஸ், நான் வரக்கூடிய குரூப் 4 பாஸ். டிஎன்பிசிக்கு நம்ம டப்பு கொடுக்கணும். டிஎன்பிசி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த டைம் நீங்கள் என்ன குஷ்மரோடு எடுங்க, நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கான், ஜெயிச்சு காட்டிடுவான், ஜெயிச்சு கண்டிப்பாக காட்டிடுவான். அது ஆணித்தரமாக சொல்கிறேன், நிச்சயமாக நம்பி படிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய குரூப் 4 நிச்சயம் வெற்றி பெறுங்க. அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வரக்கூடிய ஜூலை 23 மணி நேரம் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணிட்டு வரோம். 3 மணி நேரம் முடிச்சது எதுவுமே யோசிக்கக்கூடாது. நான் பாஸுங்க, நான் பாஸ். அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து 30 தான் நீங்கள் கான்ஃபிடன்ட் லெவலில் இருக்கணும். அதுக்கு முதல் தம்ப நம்ம பயிற்சி முயற்சி எடுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட் வரணும். ரிசல்ட்டை நம்ம ரோல் நம்பர் இருக்கணும், இருக்கும்ல, இருந்தே ஆகணும். இருக்கும் நினைக்கிறவங்க தலைமை கூட கனெக்ட் பண்ணுங்க. இருக்கும்னு நினைக்கிற மறக்கணும், கீழே கமெண்ட் பண்ணி என் ரோல் நம்பர் இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம கவுன்சிலிங் போகிறோம். ஓகேவா? ஜென்ரலாக 31% நம்மளும் இருக்கும், 131 பேர் நம்மளும் இருக்கும். புரிஞ்சா? நம்ம அதில் கையில் அப்பாயின்மெண்ட் வரணும். ஓகேவா? ஜூன் அதான் அப்பாயின்மெண்ட் வரணும். அப்பாயின்மெண்ட்னா அவங்களில் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும், எனக்கு அக்ரிகல்ச்சர் மக்கள் டிபார்ட்மெண்ட் தான் வேணும், எனக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். டிஎன்பிஎஸ்சி தரத்தை நம்ம எடுக்கவே கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா வெற்றி பெறணுங்கிறது ஆணித்தரமாக உண்மை. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க நம்புகிறேன். நிச்சயமாக நல்லபடியாக படிங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். வெற்றி நிச்சயம் பெறுவதுனா